வணக்கம் ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போட அழைக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எந்த கீரையும் கிடையாது எந்த மூலிகை செடியும் கிடையாது எந்த அழகு செடியும் கிடையாது வித்தியாசமாக நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு மர வகையான செடி வச்சு வளர்த்தா அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை ஆமாங்க நான் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு அத்தி செடி வாங்கிட்டு வந்து அதை எப்படி நடவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட காமிக்கப் காமிக்க போகிறேன் நான் சில பேர் வீடுகளில் பார்த்துருக்கேன் மாடியில் வந்து எலும்பிச்சை இந்த மாதிரி ஒரு சில மரங்கள் வச்சு வளர்த்துருக்காங்க நம்மளும் என் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு ஸ்டார்ட் பண்ண தான் இது எலும்பிச்சைக்கு வந்து நிறைய பராமரிப்புகள் தேவை அது மாதிரி அது ரொம்ப நாளாகும் வளர்கிறதுக்கு அப்போ நான் வந்து படித்து பார்க்கும்போது தான் அத்தி செடி வந்து ஓரளவுக்கு நம்ம மாடியில் வளர்க்குறதுக்கு இலகுவான செடின்னு தெரிஞ்சதுனால முயற்சி பண்ணி பார்த்தேன் இதுக்கு மண்கலவன் பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் செம்மண்ணும் மக்கிய சாணம் தான் கலந்து எடுத்துக்கிட்டேன் வேறு எதுவும் நான் இதில் ஸ்பெஷலாக சேர்த்துக்கல சாதாரண இருபது லிட்டர் வாட்டர் கேன் இருக்குது அதை கட் பண்ணிட்டு தான் நான் அதை எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட வேப்ப முன்னாக்கு இருந்ததுன்னா நீங்கள் மண்கலவையில் வேப்ப முன்னாக்கும் சேர்த்து எடுத்துக்கிடுங்க இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக உரம் கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது மக்கிய சாணம் கட்டாயமாக சேர்த்துங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரொம்ப நாள் வரக்கூடிய செடிகள் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மக்கிய சாணம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மெது மெதுவாக அதனுடைய சத்துக்கள் வந்து செடிகளுக்கு உதவும் இந்த மாதிரி நான் இதில் வந்து அந்த ஏற்கனவே இருக்கிற மண்ணை வந்து கட் பண்ணியெல்லாம் எடுக்கலை என்ன காரணம்னா வேர்கள் வந்து பெருசாக ஓடி இருந்தது அதனால் வந்து நம்ம அதை கட் பண்ணாக்கா எதுவும் பாதிக்குமோன்னு சொல்லிவிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு எப்பயும் போல் அந்த வேர்கள் மறைகிற அளவுக்கு மண்ணை கொட்டி மூடிக்கிட்டேன் வேறு எதுவுமே நான் இதுக்கு பெருசாக பண்ணலை அத்திமரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வெயில் மழை அந்த மாதிரி சீசன் பார்க்க வேண்டியதில்லை நம்ம வெயிலில் வச்சால் இப்போ ரோஜா செடியெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான செடி அதையெல்லாம் வந்து வெயிலில் வச்சா பாதிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் அத்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது மாதிரி பூச்சி தாக்குதலும் அவ்வளோ சீக்கிரம் அத்திக்கு வராதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னால் வந்து இது வந்து பால் வகையான மரங்கிறதுனால இதில் அவ்வளோ சீக்கிரம் வந்து பூச்சி தாக்குதல் வராது இது வந்து செடி அத்தி தான் வச்சு ஒரு ஆறு ஏழு மாதத்தில் காய்ப்பு வந்துருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் நான் வாங்கும்போது வந்து ரெண்டு கிளைகள் இருக்குது மூணு கிளைகள் இருந்தது வரும்பொழுதே ஒன்று ஒடிஞ்சிருச்சு சீக்கிரமாக இது துளிர் எடுத்துரும் இதுக்கு கவனிப்புன்னு பார்த்தோம்னா நம்ம அப்பப்போ வளர்ந்த பிறகு கவாத்து பண்ணி விடணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் ஏன் இதை நடும்போதே உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப கவனிப்பு இல்லாத செடி அதனால் நீங்கள் ஆரம்பகட்ட தோட்டம் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இருபது லிட்டர் கேன் அளவுக்கு ஒரு பேகு கிடச்சிதுன்னா அந்த மாதிரி பேக்கில் நீங்கள் நட்டு வச்சு வளர்த்து பார்க்கலாம் ஒருவேளை காய்ப்படுத்துதுன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு மரம் வளர்த்த ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா அதுக்காக தான் இதை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் தண்ணீர் மட்டும் இதுக்கு ரொம்ப அவசியம் நீங்கள் சேர்க்கும் போதே கொஞ்சம் தண்ணீர் நிற்கிற அளவுக்கு களிமண் இல்லை செம்மண் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து தண்ணியை வந்து தக்க வச்சுக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு வந்து இலைகள் வந்து செழிப்பமாக எடுக்க ஆரம்பிக்கும் இலைகள் செழிப்பமாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சுனாலே உங்களுக்கு வந்து காய்ப்புக்கு வந்துடும் இது வந்து ஆறு மாத காலத்துலேயே வந்து காய்ப்புக்கு வந்துடும் சொல்லி சொல்லியிருக்காங்க மரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அதாவது இந்த செடி அத்தியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இலைக்கும் அந்த ஒவ்வொரு கணவுக்கும் ஒவ்வொரு காயின் எடுக்குது அப்போ நம்ம வந்து இலைகள் அதிகமாக வைக்க மற்ற அளவுக்கு செழிப்பமாக பார்த்துக்கணும் நல்ல தண்ணி கொடுத்துட்டு நல்ல வெயிலான பகுதிகளில் வச்சிங்கன்னா தானாகவே வந்து வளர்ப்பு நல்லபடியாக எடுக்க ஆரம்பிச்சிரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து அத்திச்செடி வச்சு பாருங்கள் ஈல்டு கிடச்சதுக்கப்புறம் எங்கிட்ட பகிர்ந்துக்கோங்க உங்கள் கிட்டையும் ஏதாவது நல்ல டிப்ஸ் வந்து அத்திமரம் வளர்க்குறதுக்குன்னு இருந்தது இல்லை நீங்கள் ஏற்கனவே உங்கள் தோட்டத்தில் வந்து அத்திமரம் வச்சு காய்ப்படுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களை என் கூட கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்துக்கோங்க இது போக வேறு ஏதாவது மர வகையான செடிகள் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம் அப்படின்னு இருந்ததுனாலும் நீங்கள் பகிர்ந்துக்கோங்க நானும் முயற்சி பண்ணி பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நன்றி